சோலார் சக்தி உங்களுக்கு பல விதமான உபயோகத்துக்கு நம்ம இந்த சூரிய ஒளி உபயோகப்படுத்துகிறோம். ஒரு மேக்சினில் பார்க்குறபோது இந்த மாதிரி சூரிய சக்தியை வந்து நாம் உபயோகப்படுத்தி நாம் விவசாயம் செய்யலாங்கிற ஒரு வழியை சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து நான் பார்க்குறபோது ரெண்டு மூணு இடத்துல போய் பார்த்தேன். கோயம்புத்தூரில் ஒரு இடம், பொள்ளாச்சியில் ஒரு இடத்துல போய் பார்க்குறபோது அவங்க அதை உபயோகப்படுத்தி தோப்பு வாழை இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நாமளும் சூரிய ஒளியை வச்சு நாம் மின் உற்பத்தி பண்ணி இப்போ விவசாய பம்பை ஓட்டலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி பார்த்து அவங்களோட பேசி ஏற்பாடு பண்ணி ஒரு 10 நாளில் இதை பம்பை போட்டேன்னு வச்சுங்களேன். இதுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன முதல்ல ஆரம்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு ஹெச்பிக்கு 1 லட்சங்கிற அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அப்புறம் இன்னொன்று, இந்த பேனல் வைக்கிறதுக்கு சூரிய பேனல் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கொஞ்சம் வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அப்புறம் மற்றபடி இதில் மெயின்டெனன்ஸு அந்த வேலையெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் இன்னும் இதில் ஓட்டுறதுக்கான செலவுகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ மின்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இபி கரண்ட்டில் பம்ப்பு காயில் போகிறது, மோட்டர் காயில் போகிறது, பம்ப் ரிப்பேர் ஆகிறது, அந்த பிரச்சனையெல்லாம் உண்டு. ஷார்ட் சர்க்கியூட் வர்றது இதில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. பட்டுக்கு வெயில் வந்தால் ஓடும், வெயில் மறைஞ்சதுன்னா நின்று போயிடும். அதனால் இதை மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. அப்புறம் இன்னொன்று, தொடர்ந்து தமிழ்நாடை பொறுத்தவரை உங்களுக்கு சூரிய ஒளி தொடர்ந்து வருஷம் போல் இருந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் இதுக்கு முடிவே இல்லை. அங்கே இந்த ஒளி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சக்தி பகல் பொழுதில் எல்லா நேரத்துலையும் இருந்துகிட்ருக்கும். காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சூரிய சக்தி தொடர்ந்து கிடச்சிட்ருக்கும். அதனால் இந்த சக்தியை உபயோகப்படுத்தி நாம் விவசாயிகளை நல்ல பலன் பெறணும். இதில் பல விதமான வசதிகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் என்ன, ஒரு 2 HP-லிருந்து 25 HP வரைக்கும் அவங்க போடலாம். நீங்கள் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறேன்னா கூட இதை செஞ்சுக்கலாம். இதை திறந்த வெளிக்கணத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம், போர்வெல்லுக்கும் உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா போர்வெல்லு இப்போ நிறைய போர்வெல் தான் போடுறாங்க. அதனால் போர்வெல்லில் கிட்டத்தட்ட 500-600 அடி ஆழம் இருந்ததுனா கூட அதில் மோட்டரை வச்சு தண்ணி அரைச்சிட்ருக்காங்க. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் சூரிய ஒளியை உபயோகப்படுத்தினா இன்னொன்று, வருங்காலங்களில் இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவில் உங்களுக்கு இபிக்கு கரண்ட் சார்ஜஸ் இல்லை, மின் செலவு மின் கட்டணம் வசூலிக்கிறதில்ல. ஆனால் வருங்காலத்தில் கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மின் கட்டணம் வசூலித்தா தான் அரசாங்கமும் மின்சாரத்தை சப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு விவசாயத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ பார்க்குற போது உங்களுக்கு மின் கட்டணம்லாம் செலுத்தி பார்க்குறது பார்த்திங்கன்னா செலவு நிறைய ஆகும். கண்டிப்பாக ஒரு ஹெச்பிக்கு ஒரு 1-2 ஏக்கர்லாம் வச்சுருக்கோம் கூட ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதை பார்க்குற போது உங்களுக்கு இது எந்த செலவும் இல்லாத ஒரு மின்சாரம், தடையெல்லாம் மின்சாரம் மாதிரி பகல் நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வசதி. அப்புறம் இன்னொன்று, இது யாரையும் நாம் நம்புறங்கிற பேச்சு கிடையாது. நம்ம வீட்டில் நாம் போடுறோம், நாம் உபயோகப்படுத்திக்கிறோம், யாருக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இபின்னா அவன் 2 ஃபேஸில் ஓட்டக்கூடாது, 3 ஃபேஸில் தான் ஓட்டணும் அப்படிங்கிற பல கட்டாயங்கள் இருக்குது. அதில் வந்து பல உங்களுக்கு சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் போடுறோம், நம்ம வேணுங்கிற அளவு உபயோகப்படுத்துகிறோம். அந்த அளவில் பார்க்குறது உங்களுக்கு சூரிய சக்தி ரொம்ப உபயோகமாக இருக்கும் வருங்காலத்தில். உங்களுக்கு அதுதான் அது. இப்போ என்னென்னா, உங்களுக்கு நான் இந்த விவசாயத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி போட வேணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. என்ன 8 லட்சம் 10 லட்சம் போட்டு சூரிய ஒளி உபயோகப்படுத்தி நம்ம மின் பம்பு ஓட்டணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நீ வருங்காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான தொழிலாக போகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா விவசாய பொருள்லாம் தாறுமாறாக விலையேறி இருக்குது. இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலைங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விவசாயத்தை நல்லா உபயோகப்படுத்தலாம். விவசாயம் செய்கிறவங்களும் குறைஞ்சிட்டாங்க, செய்கிறவங்க குறைஞ்சதுனால இப்போ விலை பொருள்லாம் விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இப்போ நீ வருங்காலத்தில் விவசாயத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. விவசாயம் வந்து ஒரு நல்ல முக்கியமான தொழிலாக, நல்ல லாபம் குளிக்கக்கூடிய தொழிலாக இருக்குது. இப்போ அது நிறைய வழிவகைகள் கூட இருக்குது. நீங்கள் வாழை பண்ணலாம், தென்னை பண்ணலாம், இந்த மாதிரி வேறு பணப்பயிர்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதுவும் சூரிய ஒளிக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய, சூரிய ஒளி மின்சாரத்துக்கு மின் பம்புக்கு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனமும் உங்களுக்கு சோலார் பம்பும் ரொம்ப நெருங்கிய உறவுன்னு வச்சுங்களேன். சோலார் பம்பில் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டு விவசாயம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரணமாக வாய்க்கால் பாசனத்தில் 1 ஏக்கர் பண்ணோம்னா இதில் 4 ஏக்கர் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் நீங்கள் விரிவாகவும் பண்ணலாம். நல்ல சொட்டு நீர் பாசனங்கிற போது உங்களுக்கு ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன், உங்களுக்கு பெஸ்டிசைட் அப்ளிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சோலார் மின் பம்பும்
சொட்டுநீர் பாசனமும் ரொம்ப நெருங்கிய தோழமை உள்ளது. இதை நாம் விவசாயிகள்லாம் உபயோகப்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணப்பயிர்களை பண்ணி நல்ல லாபம் சம்பாதிச்சு விவசாயத்தை நல்லா மேலுக்கு கொண்டு வரணும்னு நான் விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன்.